அரசுக்கு எதிராக இடம்பெறவுள்ள பாரிய போராட்டம். இலங்கையில் முடங்கப் போகும் வைத்தியசாலைகள் ஆபத்து தொடர்பில் கடும் எச்சரிக்கை. மேலும் வீழ்ச்சியடையும் உணவுப் பொருட்களின் விலை. வடக்கில் புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய தங்கம் விலை. பல அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், மாணவர் இயக்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் நவம்பர் 2 புதன்கிழமை கொழும்பில் அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளன. பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி, முன்னிலை சோசலிச கட்சி, இலங்கை ஆசிரியர் சங்கம், பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் கூட்டமைப்பு மற்றும் இலங்கையின் இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் என இதில் பங்கேற்க உள்ளன. அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிரான கூட்டறிக்கையில் குழுக்களின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் கொழும்பில் கையெழுத்திட்டனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் அரசாங்கத்தையும் வெளியேற்றுவதற்கான முதல் படியாக அடுத்த வாரம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பல்வேறு குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். கொழும்பு 10 உள்ள எல்பின் ஸ்டோன் திரையரங்கிலிருந்து பிற்பகல் 3 ஆரம்பமாக உள்ள இந்த பாரிய ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு பேரணியாக நடத்தப்படவுள்ளது. இலங்கையில் அரசாங்க வைத்தியசாலைகளில் சேலை மற்றும் மயக்க மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்க வைத்தியதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வைத்தியசாலைகளில் நிலவி வரும் மருந்து தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் காலங்களில் நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் முடங்கும் நிலையில் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதய நோய்க்கான மருந்துகளையும் வெளி மருந்தகங்களில் இருந்து பெற வேண்டிய நிலையில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தனியார் மருந்தகங்களில் இருந்து மருத்துவ பொருட்களை கொள்வன செய்வதில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களிடம் இந்த விடயம் தொடர்பில் எமது செய்திப் பிரிவு வினாவிய போது, மூச்சு திணறல் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் கூறுகையில், மருந்துகளின்றி என்னால் உயிர் வாழ முடியாது என்ற போதும் கூட வைத்தியசாலைகளில் மருந்துகள் இல்லை என்பதால் வெளியில் தான் கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் மரக்கறிகள் மற்றும் பழங்களின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக மொத்த வியாபாரிகள், சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். மழை காரணமாக மரக்கறிகள் மற்றும் பழங்களின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வரி அதிகரிப்பால் உற்பத்தி செலவு அதிகரித்ததால் காய்கறிகள், பழங்கள் விலையில் பெரிய அளவில் குறைவு ஏற்படாது எனவும், கொழும்பில் 1 போஞ்சி மற்றும் கெரட்டின் மொத்த விலை 300 தம்புள்ளையில் மொத்த வர்த்தக நிலையத்தில் 275 அங்கு சில்லறை விற்பனை 305 மற்றும் 360 உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் 1 கோவா மொத்த விலை 250 தம்புள்ளையில் 138 1 கோவா சில்லறை விலை 360 உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறுவர் மற்றும் இளைஞர்களின் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வு காணும் நோக்கில் வடமாகாண சபை விசேட அவசர உதவி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி 0706666677 என்ற இந்த இலக்கம் நேற்று முதல் செயற்படும் என வடமாகாண சபை அறிவித்துள்ளது. உணவு மற்றும் ஊட்டச்சத்து, கல்வி, பாதுகாப்பு, உளவியல் மற்றும் தொழில்சார் தேவைகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல்கள் தொடர்பான பதில்களை வழங்க இந்த தொலைபேசி இணைப்பு பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பாடசாலை மாணவர்கள் உட்பட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தங்களின் நலத்திட்டங்களையும் ஆலோசனைகளையும் முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் வடமாகாண சபை தெரிவித்துள்ளது. மேலும் போதைப் பொருள் மற்றும் குடும்ப வன்முறைகள் அற்ற நாட்டை கட்டி எழுப்புவதற்கு எந்தவித தயக்கமோ அச்சமோ இன்றி உதவிக்கு இந்த இலக்கத்தை அளிக்குமாறு வடமாகாண ஆளுநரின் செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் இன்று தங்கம் விலை குறைந்துள்ளதாக கொழும்பு தங்க வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் கொழும்பு செட்டியார் தெரு சந்தையில் இன்று 22 ஒரு பவுன் 1,56,000 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. 24 தங்கம் ஒரு பவுன் 1,70 செட்டியார் தெரு தங்கச் சந்தையில் 22 தங்கம் ஒரு பவுன் 1,65,000 ரூபாயாகவும், 24 தங்கம் ஒரு பவுன் 2,00,000 இன்று குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர்.